நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் உபாகமம் புஸ்தகம் 28:1. அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆமேன். இந்த அதிகாரம் 1:14 வரையும் தேவன் தரும் ஆசீர்வாதம் வாக்குத்தத்தங்களாக போதகர்கள் ஜனங்களை ஆசீர்வதிப்பார்கள். மிகவும் நல்லது. ஆனால் இதன் மூலம் இதன் முதல் வசனம் என்ன சொல்கிறது? முதல் பகுதியிலேயே சில நிபந்தனைகளை விதித்துள்ளார். அதாவது உண்மையாய் என்று குறிப்பிட்டுள்ளார். எதில் உண்மையாய் இருக்க வேண்டும், எதற்கு உண்மையாக இருக்க வேண்டுமாம்? அதாவது தேவ கட்டளைகள், தேவனுடைய பிரமாணம், தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையாய் செய்தி கொடுப்பவனுக்கு மட்டுமே இந்த ஆசீர்வாதம் பலிக்குமாம். இந்த உலகில் நண்பர்களோ அலுவலக நண்பர்களோ கொலிக் உங்களிடம் வேலை செய்யும் உடன் ஊழியர்களோ உங்களிடம் உண்மையாக இருக்கிற பட்சத்தில் எதை எதிர்பார்க்கிறீர்கள்? அவர்களுக்கு மட்டுமே சம்பள உயர்வு ப்ரொமோஷன் தந்து உயர்த்துகிறீர்கள். இதே கேள்வியை நம்மை நாமே கேட்போம். இந்த உலகில் நாம் எப்படி ஜீவிக்கிறோம்? நாம் தேவ பார்வையில் தேவ கட்டளை தேவனுடைய பிரமாணங்களை தேவ வார்த்தைக்கு உண்மையாக ஜீவிக்கிறோமா? நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம். தேவ வார்த்தைகள் அப்படியே நிறைவேறி கொண்டும் உள்ளது. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மனுப்புத்திரனும் அல்ல. தேவன் தாம் சொன்னதை செய்யும் ஒரு சத்திய பரன். பிரியமானதனுடைய பிள்ளைகளை, நாம் உண்மையால் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்ப்பது எந்தவித தவறும் இல்லை. அனைத்து ஆசீர்வாதங்களும் கண்டிஷன், அதாவது நிபந்தனையின் பெயரில்தான் அள்ளி தருகிறார். எனக்கு மட்டும் தேவன் தந்துள்ள மேலான ஆசீர்வாதங்கள் பலிக்கவில்லையே என்று புலம்பி விடக்கூடாது. நாம் தேவ கட்டளைகளை உண்மையாய் செவி கொடுக்கும் போது மட்டுமே அனைத்து ஆசீர்வாதங்களும் பலிக்குமாம். ஆமேன். காட் பிளஸ் யூ.